உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். சுவீடன் நாட்டில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் பிற ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வரும் விமான பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்நாட்டின் அரசு மேற்கொண்ட கூட்டத்தில் வருகின்ற 9 முதல் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வரும் விமான பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிப்பு. கொரோனா தடுப்பூசி செலுத்தல் எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இந்த மாத இறுதியில் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல். 23 முதல் 26 வரை அவர் ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் எனவும், இந்த பயணத்தின் போது அவர் அதிபர் புதினை நேரில் சந்தித்து இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்துவார் என்றும் தகவல். பாகிஸ்தான் நாட்டு மக்கள் தொகையில் 60% 30 உட்பட்ட இளைஞர்கள் ஆவார்கள் என்றும், அவர்களில் பலர் வேலையின்றி உள்ளதாகவும் தகவல். இதுபற்றி அந்நாட்டு பொருளாதார முன்னேற்ற மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் நடப்பு வேலையற்றோரின் விகிதம் 6.9% காணப்படுவதாக தெரிவிப்பு. பிரித்தானியாவில் 1/3 சிறுவர்கள் உற்சாக பானம் அருந்துவதாக ஆய்வொன்றின் மூலம் தெரிவிப்பு. பெரும்பாலான இளம் பருவத்தினர் குறைந்தது 1 வாரத்திற்கு 1 உற்சாக பானத்தை அருந்துகிறார்கள் எனவும், சிலர் கிட்டத்தட்ட தினமும் அருந்துகிறார்கள் என்றும் ஆய்வில் தெரிவிப்பு. இங்கிலாந்தில் தொலைக்கட்சி தலைவர் சர் கெய்ர் ஸ்டார்மரை நாடாளுமன்றத்திற்கு அருகில் சுற்றி வளைத்து போராட்டக்காரர்களிடம் இருந்து தப்பிக்க போலீசார் உதவி செய்ததை அடுத்து 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் தொழிற்கட்சி தலைவர் போலீஸ் அதிகாரிகளால் பாதுகாக்கப்பட்டு காரில் அப்பகுதியை விட்டு வெளியேற்றப்பட்டார். எதிர்வரும் பிப்ரவரி 21 முதல் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட பயணிகளை வரவேற்க உள்ளதாக ஆஸ்திரேலியா அறிவிப்பு. கோவிட் தொற்று பரவலை மெதுவாக்க அதன் சர்வதேச எல்லைகளை முதல் முறையாக மூடிய ஆஸ்திரேலியா சுமார் 2 பிறகு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுக்கும் என்ற அச்சம் நிலவி வருகின்ற நிலையில், இந்த நடவடிக்கையை ரஷ்யா முன்னெடுத்தால் ரஷ்யாவிடம் இருந்து ஜெர்மனிக்கு பெட்ரோலிய பொருட்கள் கொண்டு செல்லும் நார்ட் ஸ்ட்ரீம் 2 எனும் எரிவாயு குழாய் துண்டிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை. ஒலாப் ஷோல்டர்ஸுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இவ்வாறு தெரிவிப்பு. உக்ரைன் மீது ராணுவ தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டமிட்டு வருகின்ற நிலையில், ஜெர்மன் பிரதமர் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது ஜோ பைடன் அத்தியாவசிய தூதர்களை தவிர உக்ரைனில் உள்ள அமெரிக்க நாட்டு மக்களை வெளியேறுமாறு அழைப்பு விடுப்பு. இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள மடகாஸ்கார் தீவில் 77% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்றனர். இந்த நிலையில் அந்நாட்டின் கிழக்கில் கடும் புயல் தாக்கியுள்ளது. இந்த இயற்கை சீற்றத்துக்கு 20 உயிரிழந்துள்ளதாகவும், அதில் பெரும்பாலானோர் குழந்தைகள் என்றும் தெரிவிப்பு. மேலும் 55,000 பேர் வீடுகளை இழந்து தவித்து வருவதாகவும் தகவல். திறன்மிகு வெளிநாட்டு பணியாளர்கள் ஜெர்மனிக்கு வருவதில் உள்ள தடைகளை நீக்க வேண்டும் என்று ஜெர்மன் பொருளாதார மற்றும் பருவநிலை அமைச்சர் தெரிவிப்பு. நாட்டின் பணியாளர்கள் தட்டுப்பாட்டை சந்திக்கும் வகையில் வெளிநாட்டு பணியாளர்களை கவர்ந்தெழுப்பதை எளிதாக்க வேண்டும் என்று ஜெர்மன் பொருளாதார மற்றும் பருவநிலை அமைச்சர் தெரிவிப்பு. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 7 ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவிப்பு. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கமங் பகுதியில் நேற்று ராணுவத்தினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது திடீர் பனிச்சரிவு ஏற்பட்டது. இதில் எதிர்பாராத விதமாக பனிச்சரிவில் சிக்கி 7 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிப்பு. ஹிஜாப் அணிந்து கல்லூரிக்கு வரக்கூடாது என்று மாணவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டதால் கர்நாடக மாநிலத்தின் 2 பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிப்பு. ஹிஜாப் விவகாரத்தை கர்நாடக உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகும் கல்லூரி மாணவர்களுக்கிடையே மோதல் போக்கு நீடித்து வருவதால் பல கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.